வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கமாண்டர் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமாண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோவை மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் என்ன நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணினா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஆன்லைன் மூலியமாக எடுக்கக்கூடிய சோர்சஸ் இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் இப்போ உண்மை சம்பவத்தை பற்றி நான் வந்துட்டு வீடியோஸும் போட்டுட்ருக்குறோம். ஸோ அதனுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதனுடைய ப்ரூஃபு, அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே, அதனுடைய புகைப்படம் எல்லாத்தையுமே அங்கே தான் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நேத்திக்கான கமாண்ட் ரிப்ளை போட்டாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு காலையில் போட்ட வீடியோ என்னென்னா வெப்சைட் மூலிமா பர்சனல் லோன் எடுக்கிறது அப்படின்ற ஒரு சைட் அனுப்பி நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதில் லைவாக நான் டெஸ்ட் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ போய் பார்க்கலீன்னா பாருங்கள். ஸோ வடக்கனுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க வாட்ஸ்அப்பில், அதை பார்க்கலினாலும் பாருங்கள். பணம் கட்டினா அந்த பிரச்சனை தீந்துடும்னு சொல்கிறாங்க, அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ அந்த வீடியோவையும் பார்க்கலினா பாருங்கள். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இராணுவ வீரரோட குடும்பம் இப்போ 15.5 லட்ச ரூபாய்க்கு 50 லட்ச ரூபா சொத்தை வந்துட்டு ஏமாற்றிட்டுருக்காங்க. ஸோ பிடுங்கிக்கிட்டாங்க. அதை பற்றின உண்மை சம்பவத்தோடு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்க்கலினாலும் பாருங்கள். மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ சிபில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 720 இருக்குது, பெஸ்ட்டு அப்ளிகேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. சிபில் ஸ்கோர் 700க்கு மேலே இருந்தாலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான சிபில் ஸ்கோர் தான். ஸோ அதுக்கான லோன் கொடுக்கறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்து தயாராக இருக்காங்க. ஆனால் உங்களுடைய சிபில் ஸ்கோரில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா, டிஃபால்ட் இருக்கா, அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணோம். ஸோ அதுக்கான வீடியோ மேக் பண்ணி நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன், உங்கள் எப்படி லோன் எடுக்கிறது, சிபில் ஸ்கோர் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்ற டீட்டெயிலாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோவில் நிறைய அப்ளிகேஷன் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன், அதை போய் பாருங்கன்றது. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அதில் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. சமீர் பிரதர் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அண்ணா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக லிங்க் அனுப்புங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான லிங்க் அப்படின்றது எல்லா வீடியோவிலையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருப்பேன் நான், நீங்கள் மறக்காமல் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்குறேன் நான். அதே போல் 1930க்கும் கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் இல்லை ஆன்லைன் மூலியமாக ஸ்கேம் நடக்குது அப்படின்னா அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் 1930. அட் யூசர் பிரதர் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ இப்போ தான் ப்ரோ 1 ஹவருக்கு முன்னாடி தான் ப்ரோ நடந்தது, அவன் ஒய்ஃப் ஃபோட்டோவையும் வந்துட்டு அவன் என்ன பண்ணியிருக்கானே, ஒய்ஃப் ஃபோட்டோவையும் அப்புறம் ஆதார் கார்டையும் வந்து சேர்த்து அனுப்புகிறான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த கேவலமானவங்களுக்கு இதுதான் பிரதர் வேலை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் முதல்ல வந்துட்டு அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை பார்த்துட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணி வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், அதுக்கு 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். வேறு எதுவும் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது, தயவு செஞ்சு பணம் கட்டிடாதீங்க. ஏவிஆர் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ லென்ட் ப்ளஸ் அப்படின்ற ஒரு லோன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி பேரை கேட்டாலே நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் பிரதர், இது வந்துட்டு என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றத. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு புது அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நம்ம போய் டைரெக்டாக வந்துட்டு ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகிறதுக்கு ரீடைரக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்துட்டு இதில் கிடையாது. ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளேயே வந்துட்டு போகலை. ஸோ ப்ளே ஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷன் அப்போ எல்லாமே ஃப்ராடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம அப்படியே வந்து பொத்தமொத்தமாக சொல்லிட்டு முடியாது. ஆனால் தயவு செஞ்சு ரிஸ்க் எடுத்துக்காதீங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இல்லைனா நீங்கள் வந்துட்டு ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு இதில் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனும் இருக்குது, ஸ்கேம் அப்ளிகேஷன் இருக்குது, மிக்சடாக இருக்கிறதுனால. ஏன்னா காம்படிஷன் இல்லாமல் கிடையாது, ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்துட்டு இப்போ அவைலபிளாக கிடக்குது. நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் கிடையாது ப்ளே ஸ்டோரில், நல்ல அப்ளிகேஷனே. ஸோ அந்த மாதிரி இதில் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து மாட்டிட்ருக்கீங்கன்னா நம்ம கீழே வந்துட்டு அட் யூசருக்கு சொன்னதான், நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். வெங்கடேஷ் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சாரி பிரதர், ஏன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க, பட் உடம்பு சரியில்லை, ஸோ சில வேலைகள் இருந்தனால என்னால் பார்க்க முடியல பிரதர். நோட்டிஃபிகேஷனும் வேறு, இப்போ யூடியூப் சைடு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குது, எல்லாத்துக்குமே தான், எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா யூடியூபருக்குமே வந்துட்டு. ஸோ அதனால் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எனக்கு காமிக்கல, அதனால தான் பிரதர், ஐம் சாரி டு ஆல். ஸோ ஓகே, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஏன்னா நான் எப்போவுமே ப்ரமிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி எனக்கு பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாகவே வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனி நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் இது மாதிரி பண்ணிவிட்டு வீடியோவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன்றது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமோட ஐடி சொல்லுங்கள், டேரெக்டாக உங்களுக்கு அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணுறேன். சரி ஓகே, நீங்கள் இல்லைனா அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட ஐடியை கூட ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி டெக்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கா, அதுக்காக சொல்கிறேன் நான்.
ஓகே, நீங்கள் வந்துட்டு இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் மாட்டிருக்கீங்க. கண்டினியூஸாக இவன் வந்துட்டு ஃபோட்டோஸ் அனுப்பிட்டே இருக்கான், வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பேமெண்ட் பண்ண சொல்லிகிட்டே இருக்கிறான். என்ன ப்ரோ பண்ணுறது, கான்டாக்ட் நம்பர் எல்லாத்துக்குமே வந்துட்டு அனுப்புகிறேன்னு வந்துட்டு சொல்கிறான். பேமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. தயவு செஞ்சு வந்துட்டு பேமெண்ட் பண்ணாதீங்க. முதல்ல அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரை லாக் பண்ணிவிட்டு சைபர் செக்யூரிட்டியில் இவங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருங்க. சைபர் செக்யூரிட்டியில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இந்த வீடியோ கீழே இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இல்லைனா 1930க்கு வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ பெஸ்ட்டு வே, இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், இன்னும் கிளியராக வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்காக நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கோம். அதில் இருக்க 8 விஷயம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும் பிரதர். 10 பைசா பணம் கட்டாதீங்க. மசூத் அகமது பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அண்ணா எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக 1 லேக் வந்துட்டு தேவைப்படுது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி 1 லேக் தேவைப்படுதுன்னா அதுக்கு முன்னாடி உங்களோட சிபிலில் எவ்வளோ இருக்குது, என்ன டீட்டெயில் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் செக் பண்ணணும். சிபிலில் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு தான் உங்களால் வந்துட்டு அடுத்த லோனே வந்துட்டு அப்ளை பண்ண முடியுங்க. ஸோ நம்ம இந்த சிபிலில் வந்துட்டு எப்படி லோனு, என்ன மாதிரி லோன் இருக்கணும், எப்படி சிபிலில் லோன் செக் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிடும். மேலே அட்யூசர் பிரதர் அடுத்து என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு வந்துட்டு 1.5 லட்சரூபா லோன் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதாவது டாடா கேபிட்டல் தான் டாக் பண்ணியிருக்காரு. தாராளமாக கிடைக்கும், பட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சிபில் ஸ்கோர், உங்களோட இன்கம் அப்படின்றது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு கீழே மசூத் பிரதர்ஸ் சொன்னது தான், நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிடும். முகமது பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ இந்த லோன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குமா, யாருக்காவது கிடைச்சிருக்கா, ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது வந்துட்டு பிஎம்இஜிபியை தான் வந்துட்டு கேட்டிருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்கும் கிடச்சிட்டு தான் இருக்குங்க. நம்ம ஊரில் தான் யாருமே இதை வந்துட்டு பயன்படுத்திக்கிறதே கிடையாது, பட் எல்லாம் வடக்கான்ஸெல்லாம் எல்லாருமே இதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுவே நீங்கள் கிராமப்புறம் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அவங்களுக்குலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு லோன் கொடுப்பாங்க. நீங்கள் சிட்டியில் இருக்கிறீங்க, இல்லை ஓரளவுக்கு வந்துட்டு பெரிய சிட்டி இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலான வந்துட்டு ஒரு சிட்டியில் இருக்கீங்க, டவுன் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில், அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ கம்பல்சரி இது வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இண்டிவிஜுவலாக தேடி வந்து கூப்பிட மாட்டாங்க. பட் இதுவே வந்து கிராமமாக இருந்ததுன்னா உங்களெல்லாம் தேடி வந்து இதுக்காகவே ஆள் அனுப்பி பார்த்து இந்த லோனை வந்துட்டு கொடுக்க சொல்லுவாங்க. ஸ்ரீதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, செட்டிம் லோன் எடுத்து ரைட் ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ இதை எப்படி வந்துட்டு கிளியர் பண்ணுறது, கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி ரைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா உங்களோட சிபிலில் தான் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ சிபிலில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ cibilly.com மூலிமா நீங்கள் பை பண்ணிவிட்டு அதன் மூலிமா போய்ட்டு நீங்கள் பேமெண்ட்டுக்கான ரிக்வஸ்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுக்கலாம். நீங்கள் ரிக்வஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கன்சர்ன் பர்சனை கான்டெக்ட் பண்ணுறதுக்காக அனுப்புவாங்க. நீங்கள் cibilly.com மூலிமா பை பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட் பண்ணுங்கள். லேண்ட்ஸ் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு, லோன் எல்லாமே பேமெண்ட் பண்ணியாச்சு, இப்போ ஆட்டோ டெபிட்னால வந்துட்டு எனக்கு பவுன் சார்ஜஸ்ஸு 35000 வந்துட்டு இருக்குது, இது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி பேங்க் தரப்புலேருந்து இந்த பவுன் சார்ஜஸ் 35000 உங்களுக்கு மைனஸில் வச்சுருக்கிறாங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைனா அந்த பேங்க்கில் போய் கேட்கலாம். ஆர்பிஐ ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மைனஸில் வைக்கவே கூடாது, நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு நீங்கள் பேங்க்கில் போய் கேளுங்க, ஒரு வேளை ஒத்துக்கலைன்னா அக்கௌண்ட்டை மாற்றுறது வந்துட்டு நல்லது. இல்லை ஒருவேளை லோன் எடுத்த கம்பெனியில் தான் இந்த 35000 பவுன் சார்ஜஸ் அப்படின்றது போட்டிருக்காங்கன்னா இதை தாராளமாக நீங்கள் வே ஆஃப் பண்ணி வந்துட்டு கட்டலாம் பிரதர். நீங்கள் அந்த கன்சர்ன் பர்சனை மெயில் மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஹாய் ஹலோ பிரதர், நான் 15 நாள் வந்துட்டு டைம் கேட்டு 15 நாள் கேட்டு ரிங் அப்ளிகேஷனுக்கு மெயில் அனுப்பியிருக்கிறேன். ஸோ டைம் வந்துட்டு தரவே இல்லை, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, மெயிலும் அனுப்பிட்டேன், காலும் பண்ணிட்டேன், எனக்கு கால் மட்டும் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி 15 நாள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒருவேளை ஒரு 3-4 மாதம் போயிட்டு அதில் எக்ஸ்ட்ரா 15 நாள் அப்படின்றது கேட்டிருக்கீங்களா அப்படின்றது தெரியல, ஏன்னா அந்த மாதிரி இதுக்கு தான் வராது. நீங்கள் ஒருவேளை லீவு நாளில், ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருக்கீங்க, ஒருவேளை சாட்டர்டே சண்டே இந்த ரேஞ்சில், ஏன்னா இப்போ லாஸ்ட் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இது லீவு, பேங்க் லீவு. ஸோ ஃப்ரைடே வந்துட்டு அது ஏதோ அந்த ஹோலி ஏதோ கொண்டாடினாங்க, அதுக்காக லீவு. ஸோ நீங்கள் எதுக்காக எப்போ கேட்டிங்க அப்படின்றது தெரியல, மெயில் அனுப்புனீங்கன்றது தெரியல. பட் ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் மெயில் அனுப்புங்க, ஒரு 2-3 மெயில் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பட் என்ன தான் அவங்க டைம் கொடுத்துட்டாலும் கால் வர்றது வேணால் ஸ்டாப் ஆகும், சாரி வீடியோ விசிட்டிங் வேணால் ஸ்டாப் ஆகும் தவிர சம்டைம்ஸ் கால் வர்றது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ்ஸு, லேட் பேமெண்ட்டு, இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும், சிபில் இம்பேக்டும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சிவா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ரிங் அப்டேட்டு பார்த்தேன், கிரெடிட் கார்டு லெவல் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அந்த அப்டேட்டிங் வந்துட்டு எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி வீடியோவும் போடலான்றதை நான் கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோவையும் நான் மேக் பண்ணுவேன். ஏன்னா அந்த கிரெடிட் கார்டுக்கு நமக்கு அப்போயே பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுவோம் சார், ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா கால் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போயே வந்துட்டு அவங்க சொன்னாங்க, முன்னாடிலாம் வந்துட்டு பயங்கர ப்ராப்ளமாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்துட்டு எனக்கு
இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுனால நான் நிறைய கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன். அதில் ஏன்னா அவங்க பெருசாக வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு அவங்க ஒரே பர்சன் பேசுறதுனால அவங்களுக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொன்னாங்க, ஃப்யூச்சரில் கிரெடிட் கார்ட்லாம் வரும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அஜித், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா ப்ரொஃபைல் அண்டர் ரிவ்யூ இஷ்யூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஆக்சுவலி ப்ரொஃபைல் அண்டர் ரிவ்யூ இஷ்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரெண்டு விதமாக வரும். நீங்கள் வந்து லோனை லேட்டாக கட்டியிருந்ததுனால வரும், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வேறு எதுலேயாவது லோன் எடுத்து அதை சரியாக கட்டாமல் விட்டுருப்பீங்க, இப்போ ரிங் அப்ளிகேஷனில் பேமெண்ட் பண்ணி முடிச்சிருப்பீங்க, அதனால் கூட இது வரும். இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு அஃபிஷியலுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். ஸோ மெயில் பண்ணிங்கனாலே கம்பல்சரி அதை என்ன எதுன்னு செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஆறுமுகம், நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, இல்லை ப்ரோ, ஒருத்தர் வந்துட்டு அமௌண்ட்டு போட்டாங்க, அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பர்ச்சேஸ் வந்துட்டு பண்ண சொன்னாங்க, அதை பண்ணி முடிச்சுட்டேன், அதுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு அனுப்புனாங்க, பட் அந்த அமௌண்ட்டு அனுப்பிட்டு என்ன சைபர் க்ரைமில் பண்ணிட்டாங்க, சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, ஸோ இப்போது என் அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் யாரோ உங்களுக்கு பணம் போட்டுவிட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ண சொல்லிவிட்டு அவங்களே உங்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருந்ததுன்னா, நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சுன்னா நியரஸ்ட் ஏதாவது சைபர் கிரைம் ஆஃபீஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணி இந்த டீட்டெயில் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே கேர்லெஸ்ஸாக வந்துட்டு விடாதீங்க. ஸோ இதனால் ஏதாவது ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிலாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலிமா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், அந்த ஐடியை மட்டும் இங்கே வந்துட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுப்பேன்.